நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதை ஒட்டி டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக எதிர்க்கட்சி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நட்டா மற்றும் கிரண் ரிஜிஜு ஆலோசனை. மத்திய பட்ஜெட்டில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கவும், கோவை மதுரை மெட்ரோ திட்டத்திற்கு ஒப்புதல் தரவும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்திட போதிய நிதி ஒதுக்கவும் கோரிக்கை. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 1414 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு சாலை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல். 3800 கோடி ரூபாயில் பேரூராட்சி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டங்களும் செயல்படுத்தப்படுவதாக விளக்கு. திருவள்ளூர் கொசஸ்தலை ஆற்றில் வீசப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளின் செல்போன்களை 2ஆம் நாளாக தேடும் போலீசார். நேற்று கைதான அதிமுக முன்னாள் கவுன்சிலர் ஹரிதரன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் ஒரு செல்போனின் உதிரி பாகம் மீட்பு. கொசஸ்தலை ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளின் செல்போன்கள் தடய அறிவியல் துறையிடம் ஒப்படைப்பு. சைபர் ஆய்வகத்தில் செல்போன்களில் இருந்து தரவுகளை மீட்கும் பணி நடைபெறுவதாக போலீசார் தகவல். ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளரான ரவுடி பாம் சரவணனுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் வழக்கறிஞர் பிரபாகரனிடம் போலீசார் விசாரணை. தலைமறைவாக உள்ள பாம் சரவணன் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிவாங்க திட்டமிடலாம் என்ற உளவுத்துறை எச்சரிக்கையை அடுத்து விசாரணை என தகவல். அஞ்சலை வீட்டில் இருந்து 5 செல்போன்கள், கையடக்க கணினி, வங்கி பாஸ்புத்தகம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பணம் கொடுத்தாரா என்ற கோணத்தில் அஞ்சலையின் வங்கி கணக்கு விவரங்களை பெற்று போலீசார் ஆய்வு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஞ்சலைக்கு 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் பெண்கள் சிறையில் அடைப்பு. கர்நாடகாவின் KRS மற்றும் கபினி அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு 60,000 கன அடியில் இருந்து 85,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து தொடர்ந்து உயர்வதால் KRS அணையிலிருந்து நீர் திறப்பின் அளவு அதிகரிக்க வாய்ப்பு. சென்னை அண்ணாநகரில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலர் ஒன்று கூடி நடனமாடி உற்சாகம். ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலில் 2வது நாளாக 1000கணக்கான பக்தர்கள் கிரிவலம். 8 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். மதுரை கள்ளழகர் கோவிலில் ஆடி பெருந்திருவிழா திரோட்டம். சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் சுவாமி தரிசனம். ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரியில் குவிந்த பக்தர்கள். மழை பொழிவு இல்லாததால் சதுரகிரி கோவிலுக்கு செல்ல நாளை வரை பக்தர்களுக்கு வனத்துறை அனுமதி. தூத்துக்குடி மீன் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு கசிந்து 30 ஊழியர்கள் மயக்கமடைந்ததாக கூறப்படும் விவகாரம். ஆலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்படவில்லை என அமைச்சர் சி வி கணேசன் விளக்கம். தூத்துக்குடி மீன் பதப்படுத்தும் ஆலையில் மின்கசிவு காரணமாக தீப்பற்றியதாகவும், புகையை சுவாசித்ததால் தொழிலாளர்கள் மயக்கமடைந்ததாகவும் அமைச்சர் சி வி கணேசன் விளக்கு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 30 பேரில் 8 பேர் டிஸ்சார்ஜ். உள்ள போகக்கூடிய உயர் மின் உயர் வந்து உராய்வு ஏற்பட்டு மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட ஒரு விபத்து. வயரான வந்து பெரிய புகை மண்டலம் ஏற்பட்டது. புகையில மாட்டு சிக்கிய தொழிலாளர்கள் மயக்கம் இருந்ததாக உடனே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு அருகில் வசிக்கும் மக்களுக்கு ஆட்சியர் எச்சரிக்கை. நிலச்சரிவு, மரங்கள் விழும் அபாயம் உள்ளதால் அத்தியாவசிய தேவைகளை தவிர வெளியே வர வேண்டாம் என்றும் அறிவுரை. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சரக்கு ரயிலின் 7 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து.
காசியாபாத் முராதாபாத் வழித்தடத்தில் தடம் புரண்ட ரயில் பெட்டிகளை அகற்றும் பணி தீவிரம். ஜார்க்கண்ட், குஜராத் ஆகிய மாநிலங்களில் நீட் வினாத்தால் கசிந்ததாக கூறப்பட்ட மையங்களில் தேர்வு எழுதிய யாரும் 700 மதிப்பெண்களுக்கு மேல் பெறவில்லை. தேசிய தேர்வு முகமை வெளியிட்ட முடிவில் தகவல். நடுக்கடலில் கப்பலில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தவர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு. போர்பந்தர் நகருக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த இந்திய கடலோர காவல் படையினர். தொழில்நுட்பத்துறை ஊழியர்களுக்கான வேலை நேரத்தை 14 மணி நேரமாக உயர்த்த கர்நாடக அரசு திட்டம். சட்டத்திருத்தம் அமலுக்கு வந்தால் ஊழியர்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கங்கள் எதிர்ப்பு. வங்கதேசத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை கண்டதும் சுட உத்தரவு. செல்போன், இன்டர்நெட், தொலைக்காட்சி உள்ளிட்ட தகவல் தொடர்பு சேவைகள் முடக்கு. அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து ஜோ பைடன் விலகுவாரா? அடுத்த மாதத்திற்குள் எந்நேரமும் அறிவிப்பு வெளியாகலாம் என தகவல். துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கு பின் அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்கினார் டிரம்ப். ஜோ பைடன் மற்றும் ஜனநாயக கட்சியினர் மீது கடுமையாக விமர்சனம்.